அவங்களுக்கு டவர் இல்லையா? எனக்கு எல்லாம் நல்ல டவர் இருக்க. இல்லைங்க, எனக்கு ஃபுல்லா டவர் இருக்குங்கய்யா. வேணாம் சொல்ல. சரி சொல்லுங்க. ஒரு விதமான மன உளைச்சல் பண்ணீங்க அன்னைக்கு. நான் வந்து கேட்டப்ப வந்து வேண்டாத விஷயங்கள நீங்களா அத திருப்பி திருப்பி நினைச்சு நீங்களா அதை வரவழைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த விஷயங்கள் திரும்பி திரும்பி வருது. அப்புறம் ஒரு சில டைம்ல வந்து என்னடா இப்ப 10-14 வருஷமா கஷ்டப்பட்டு செய்தா இருக்கும். நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்து ஒரு தடவை வேலை செய்யறாரு அவரு நல்லா இருக்கிறாரு. நம்ம வீட்டு நம்ம பக்கம் வச்சு வெளியே போனா உங்களுடைய செயலை பொறுத்தது. அது வந்து நீங்க எப்படி நல்லா செஞ்சீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பரீட்சை தான் எழுதுறீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க பரீட்சையே எழுத மாட்டேன் எனக்கு பாஸ் மார்க் வரணும்னு சொன்னா பாஸ் மார்க் வராது. பரீட்சை எழுதுறது அப்படின்னா வாழ்க்கையில பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு வருட ஒரு தடவை ஃபெயில் ஆயிரன்னு வச்சுங்க, அடுத்து ஒரு 2 வருஷம் கடினமா படிச்சு எழுதினாலும் அதுக்கப்புறம் திருப்பி ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு பண்றது இல்ல. அதாவது நீங்க சரியா செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா சரியா பாஸ் மார்க் கொடுத்துதானே ஆகணும். நீங்க எழுதுறது ஒருத்தர் வந்து உங்களுக்கு விதிப்படி நடந்ததுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோமா, அல்லது நீங்க வந்து நல்லா எழுதியுமே பாஸ் செயல் மார்க்கும் எழுந்ததுன்னா பரவாயில்ல. நீங்க நல்லாவே எழுதலன்னா என்ன செய்ய முடியும்? நல்லா எழுதுனா பாஸ் மார்க் கிடைக்குதுன்னு தெரியும். நல்லாவும் எழுதியே நல்லாவே எழுதியே ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம ஒரு யாரோ பொறுப்புன்னு நம்ம சொல்லலாம். அதனால நீங்க செயல்களை பொறுத்த அளவுல ஏதோ உங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். உதாரணமா இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல வெற்றி ஒருத்தர் உங்க கூட இருந்தவரு வெற்றி அடைஞ்சாருன்னு சொன்னா அவருக்கு அந்த தொழில நல்லா பண்ணிருக்காரு வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். நீங்க வந்து வெற்றி அடையலன்னு சொன்னா அந்த தொழில எங்கேயோ இடத்துல கோட்டை விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். மற்றபடி உங்க மனசை பொறுத்த அளவுலதான் நாம வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கறத நம்ம சொல்ல முடியும். தொழில விட்டுருங்கய்யா, தொழில நான் வந்து 1000 தடவை தோத்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நான் திருப்பி திருப்பி பாருங்க, அன்னைக்கு எனக்கு போன வருஷம் ஒரு தொழில 15 லட்சம் லாஸ் ஆச்சு. உங்ககிட்ட வந்தப்போ இதெல்லாம் பத்தி பேசினேன் வந்துட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு தொழில ஆரம்பிச்சு இப்ப இது பிடிக்கணும் வேற ஆரம்பிச்சு போயிட்டே இருப்பேன். பயந்து இருக்கிறதெல்லாம் கிடையாது, கடன் ஆகுது அதை பத்தி பயந்துக்கிறது கிடையாது. ஒரு சில டைம் இந்த மனசு வந்து ஏன் இப்படி இருக்குது, நம்ம எதுக்காக வந்தோம், ஏன் ஒண்ணுமே புரியல. ஒரு டைம் நிறைய போய் கோயில் குளமெல்லாம் விளையாத இடம் கிடையாது, சித்தர்கள் சமாதி அங்க இங்கயோ ஒரு டைம் அலைஞ்சேன். ஒரு சில டைம்ல எதுக்குடா போறேன், அங்கெல்லாம் போயிட்டு உங்ககிட்டயே எல்லாமே இருக்குது வச்சுக்கிட்டு போய் இங்க இல்லாத இடத்துல எல்லாம் போய் ஏன் தேடிட்டு இருக்கேன்னு ஒரு டைம். சில காலம் கோயிலுக்கும் போறதில்ல, அப்புறம் சில காலம் வந்து என்னமோ தெரியல மனசு கஷ்டமா இருக்குது, அங்க போனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், அங்க கொஞ்ச நாள் போய் உட்காரோம். ஒரு பைத்தியக்கார மாதிரி என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. இப்ப இந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி. இப்ப இது வந்து மனச சம்பந்தப்பட்ட கேள்விதான் வந்து நீங்க கேக்குறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு. செயலை பொறுத்த அளவுல வந்து நீங்க வெற்றி தோல்வி சாதாரணம், இது வந்தாலும் ஏத்துக்கணும் அது வந்தாலும் ஏத்துக்கணும். ஆமா, அதுல வந்து நமக்கு ஒரு ஒரு வருத்தம் வந்தாலுமே விட அந்த வருத்தத்தை நம்ம வந்து ஒரு ஊக்கமா எடுத்து பயன்படுத்தி நம்ம அடுத்த இதுல நம்ம முன்னேறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். இது ஒரு நமக்கு அனுபவமா எடுத்து அடுத்ததுக்கு முன்னேற போயிடணும். இப்ப மனசுல வந்து மனசு வந்து இப்ப உங்களுக்கு வந்து எப்பவுமே மகிழ்ச்சியாவே இருக்கணும், துக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மனசு வந்து எப்பவும் அமைதியா இருக்கணும், அமைதி இல்லாம போகக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறோம். இது எல்லாருடைய உரிமை, எல்லாரும் நினைக்கிறது தான் அது. ஆனா அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? கத்துக்கிறோம். சரி, அதே இப்படி ஓட்டுனா ஆபத்து இல்லாம நம்ம போய் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். இதே இப்படி மாத்தி ஓட்டுனா ஆக்சிடென்ட் ஆகும், வண்டி உடையும், இல்லாட்டி பஞ்சர் ஆகும், ஏதோ ஒண்ணு ஆகும்.
இதுக்கு நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா, கொண்டு போறதுங்கிறதுதான். அதாவது நீங்க வந்து ஒரு காரை ஓட்டுறீங்க, நீங்க எங்க எங்க போனோமோ அங்கெல்லாம் ஸ்டீரிங்க திருப்பிக்கிட்டே போறீங்க, சரியான இடத்துல நோக்கி ஸ்டீரிங்க திருப்பி போறீங்க, தப்பான இடத்துல ஸ்டீரிங்க திருப்புறது இல்ல. இப்ப இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி சொன்னா, உங்க புற வாழ்க்கையில நீங்க எத்தனையோ செயல்கள் தொழில்கள் எல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்குதான் ஸ்டீரிங் எல்லாம் தேவை. நீங்க அக வாழ்க்கையை பொறுத்த அளவுல நீங்க ஸ்டீரிங்க பிடிக்கி துறப்பட வேண்டியதான், ஸ்டீரிங் வச்சுக்கிட்டு இருக்கிறதான் பிரச்சனையே உங்களுக்கு. நீங்க சொல்றீங்க வரைக்கும் உங்களுக்கு வந்து அகத்தை பொறுத்த அளவுல வந்து அது தானா தான் சரியாகணும். நீங்க சரி பண்ணணும்னு சொல்லி நீங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறதுதான் வந்து அது இன்னும் கொஞ்சம் அதுல பிரச்சனையை கொண்டு வருது. இப்ப இதுல என்ன சொன்னா, முதல்ல வந்து எல்லா உணர்ச்சிகளுமே வந்து நம்முடைய நினைவுகள் தான் நம்ம உணர்ச்சிகள் எல்லாம் கொண்டு வருது. இப்ப நம்ம நினைவுகள் இல்லாம நம்ம வாழ முடியாது. அந்த நினைவுகள் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப உங்க நினைவே இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க எதையாவது புரிஞ்சிட முடியுமா? இப்ப நீங்க வந்து உங்க முன்னால சாப்பாடு வச்சிருக்கு, வச்சிருக்கிறது சாப்பாடு தான்ங்கறத எப்படி புரிஞ்சுக்கிடுவீங்க? உங்க நினைவு வச்சுதான் புரிஞ்சுக்கிடுவீங்க. உங்க நினைவு அப்படின்றது இப்ப நம்ம கண்ணு பார்த்த உடனே போய் சொல்லுது இது சாப்பாடு முன்னாடி இருக்குன்னு சொல்லுது, அதுக்கு உண்டான அந்த பாடி சிம்டம்ஸ் அது வேலை அது செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்டுட்டு வாங்க. சரி, அதாவது இப்ப நம்ம வந்து இப்போ நம்ம முன்னால இருக்கிற சாப்பாடு வந்து கண்ணு பாக்குது, எல்லாருக்கும் பார்த்தாலுமே கூட நினைவு வேலை செய்யலன்னு சொன்னா கண்ணு பார்த்தாலும் புரிய முடியாது, சாப்பிட முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? அதாவது உங்களுக்கு அது இதுதான் சாப்பாடு தான் இப்படி சொல்லி ஐடென்டிஃபை பண்றது வந்து நினைவு வச்சுதான் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. சரிங்க, அத சாப்பாடா சாப்பாடுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டுறீங்க. அப்ப உங்களை தனியா புரிஞ்சுக்கணும், சாப்பாடை தனியா, நீங்க சாப்பாடை பாத்துக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு சாப்பாடு பரிமாறப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் வந்து உங்க நினைவு வச்சுதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நினைவு வச்சு புரிஞ்சு உங்களையும் சாப்பாடையும் பிரிச்சு பார்த்தா தான் நீங்க என்ன பண்ணணும்னா அதை டீல் பண்ண முடியும். நீங்க வந்து சாப்பாடை எடுத்து நீங்க சாப்பிட முடியும். அப்போ உங்களையும் உங்க சாப்பாட்டையும் நம்ம நினைவு வந்து பிரிச்சு காட்டணும். பிரிச்சு காட்டினா தான் நீங்க டீல் பண்ணவே முடியும். இப்ப இதே வேலை என்ன பண்ணுதுன்னா நம்ம மனசுக்குள்ளே இப்படி பண்ணிடுறோம். இப்ப நாம வேற, நம்முடைய நமக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகள் வேற, நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் வேற, நமக்கு ஏற்பட்ட கவலைகள் பயம் துக்கம் இதெல்லாம் வேறேன்னு சொல்லி, நாம வேற நம்முடைய கவலைகள் வேறேன்னு சொல்லி நம்ம நினைவு வச்சு அங்கேயும் ரெண்டா பிரிச்சுக்கிடுறோம். உண்மையில அங்க பிரிவே கிடையாது. பிரிவே இல்லாத இடத்துல நம்ம ஒரு பிரிவை உற்பத்தி பண்ணிடுறோம். வெளியே வந்து நீங்க செயல்படுறதுக்கு பிரிச்சா தான் முடியும், பிரிச்சு பார்த்தா தான் முடியும். இப்ப அங்க வந்து என்ன நினைச்சுன்னா, நீங்க வந்து இந்த கவலைகள் அங்க வந்து நினைச்சுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகள்ங்கிறது ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு சிந்தனை தான் வரும். முடிய ஒரே சிந்தனையெல்லாம் நிக்கிறதே இல்லை. அது உங்க புக்குல இதெல்லாம் தெளிவா போட்டிருக்கீங்க, அது படிச்ச நிறைய டைம் படிச்சீங்கயா. நீ சொல்ற மாதிரி ஒரு ஒரு கொஞ்சம் செகண்ட் இருக்கும், அது அடுத்து இது போயிரும். எது நடந்தாலும் சரி அது தொடர்ந்து வந்துட்டு இருக்காது மாறின்னு சொல்றீங்க. இல்ல அது வந்து தியானம் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், எது கிடைச்சாலும் கொஞ்ச நேரம் இருக்கும் போயிரும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நம்ம தியானமும் இந்த மூச்சு பயிற்சியோ பண்ணா நமக்கு அந்த அமைதின்றது நாள்ஃபுல்லாவே கிடைக்குது, அது எப்படின்னு நான் கேக்குறேன். நம்ம நாள் ஃபுல்லா கிடைச்சதுன்னு சொன்னா இப்ப பழைய நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுல, நாள் ஃபுல்லா அமைதியா இருந்துட்டு வேண்டியதானே? அது செய்ய முடியுது இல்ல டெய்லியுமே. இந்த பொருளற்ற வாழ்க்கை நம்ம துரத்துதுன்னு சொல்ற மாதிரி 8 மணிக்கு அங்க போகணும் வர சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு